அன்புள்ளம் கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மோகனின் அன்பு வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா அன்பர்களே? ஒரு சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன், அது உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்னிடத்தில் ஏற்படுத்துச்சு. அதனால் கண்டிப்பாக அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின் தான் அந்த பதிவை நான் மேற்கொள்கிறேன். ஒரு ஊரில் ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசர் இருக்கார். அந்த அரசருக்கு வந்து சேவை பண்ணுறதுக்கு ஒரு அடிமை இருக்கா, சரிங்களா? அந்த அடிமை வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு வேலையாக, சரிங்களா? அரசர் நினைக்கும் போதே என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுருவான். இதே மாதிரி நாட்கள் கழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அரசன் நினைக்கிறார், சே, நமக்கு கிடைச்ச அடிமை எவ்வளவு ஒரு திறமைசாலி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு உடனே முடிச்சிடுறானே, நமக்கு எவ்வளோ பெரிய சேவை செய்கிறான், இவங்க நிச்சயம் ஏதாவது ஒன்று நம்ம பரிசளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அடிமையை கூப்பிட்றார். கூப்பிட்டு, இந்த மாதிரி அடிமையே, நீ வந்து ஒரு மிக சிறந்த ஒரு அடிமை, இது இந்த மாதிரி ஒரு அடிமையை நான் பார்த்ததே கிடையாது, அதனால் நீ வந்து ஏதாவது கேள்னு உனக்கு தரேன், என்னானாலும் கேள்னு உனக்கு நான் தரேன் அப்படின்னு அரசன் சொல்கிறாரு. உங்களை சொல்லிக்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாத ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்னனாலும் கேளு நான் தரேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் எப்பயுமே யார்கிட்டையும் அந்த வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில சமயங்கள் அது நமக்கு வினையாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீ கேளுப்பா, நான் முடிஞ்சால் தரேன், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரியே பேசி பழகுங்க. ஸோ அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அடிமையை பார்த்து கேட்குறாரு, நீ எதனாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன், இல்லை அரசரே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த அடிமையை சொல்கிறான். இது வந்து என்னுடைய கட்டளை, நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு அரசர் வந்து அந்த அடிமையை வந்து வற்புறுத்துறார். சரி அரசரை, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் என்னை வற்புறுத்தி கேட்குறீங்க, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்ன சொல்லுப்பா அப்படின்னு, ஒரு நாள் நான் அரசராக இருக்கணும், ஒரு நாள் நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற மட்டும் அவன் கேட்குறான். அரசர் யோசிக்கிறார், ஐயோ அப்படின்னு. அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது கட்டளை, நீ என்னனாலும் கேளு தரேன் அப்படின்னு வாக்குறுதி வரை கொடுத்துட்டார். சரி என்ன பண்ணுறது, சரி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரசவை எல்லாம் கூட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரச அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, படைத்தளபதி எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து கூட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் இந்த அடிமை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு அரசன், நான் வந்து அவனுக்கு அடிமை, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன கட்டுப்படுவீங்களோ அதே மரியாதையும் மதிப்பும் இவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு அந்த மணிமுடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அடிமைக்கு சூட்டிட்டு அவனை அரசனை அனுபவிச்சிடறாரு. அரசனான மறுகணமே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த படைத்தளபதியை கூப்பிட்டு, படைத்தளபதி இங்கே வாங்க, இந்த அடிமையை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒரே ஷாக் எல்லாத்துக்கும். அரசர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இவனுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்தாகணும், இவன் என்ன சொன்னாலும் செய்யணும் வேற சொல்லிட்டாரா, வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா அந்த படைத்தளபதிக்கு தூக்கிட்டு போய் அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா தூக்கில் போட்டார். இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம், இருந்தால் நான் இதுலேருந்து ஒப்புமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அரசர் அரசன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நாம, சரிங்களா? அந்த அடிமை யாரும் தெரியுமா, நம்மளுடைய மனசு, சரிங்களா? நம்முடைய மனசு நமக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நாம் என்ன வேணால் செஞ்சு முடிச்சிடலாம், எந்த காரியத்தில் வேணால் வெற்றி பெற்றலாம். ஆனால் நம் மனசு நமக்கு அரசனாகும்போது ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, மனசை கட்டுப்படுத்துனவன் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வலிமையானவன் அப்படின்னு பேர். ஏன்னா வேகமாக செல்லக்கூடிய என்னன்னு கேட்டோம்னா ஒளி, அதாவது லைட்டு தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே 300,000 கிலோமீட்டர் வினாடிக்கு போகும் அப்படின்வோம். அதை விட வேகமாக போகக்கூடியது என்னென்னு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனித மனம். இப்போ நான் உட்காந்த இடத்துல யோசிக்கலாம், உட்காந்த இடத்துல நான் வந்து நினச்சேன் அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு போகும், எங்கனாலும் போகும். ஸோ நம்ம இடத்துல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடியது மனம். அந்த மனதை நம்ம கட்டுப்படுத்தி அதை நமக்கு அடிமையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் தான் அரசர். மனம் போன போக்கெல்லாம் நம்ம போகவே முடியாது. அதனால் சிந்திச்சு எது நல்லது கெட்டது அப்படின்னு ஆராய்ஞ்சு எப்பயுமே ஒரு சிறந்த அடிமை, நம்முடைய மனம் வந்து ஒரு சிறந்த அடிமை, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். நாம் அரசனாக இருக்கும் பொழுது அந்த அடிமையை நீங்கள் அரசனாக்குனீங்க அப்படின்னா, இந்த சொன்ன இப்போ சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கும். அதனால் இந்த கதை வந்து ஒரு நல்ல சிந்தனை எனக்கு ஏற்படுத்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட அதை பகிர்ந்தேன். நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற சிந்தனை மிகு கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட சிங்கம் டிவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். நன்றி நண்பர்களே.